ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இது நம்ம சேனல் தீரன் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நெல் நடவு நடுறதுலேருந்து அறுவடை வரைக்கும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தடவை நடவுலேருந்து அறுப்பு வரைக்குமே பார்த்திங்கன்னா மெஷின் தான். எல்லாம் ஆள் கூலியும் அதிகமாக இருக்குது. ஆளுகளெல்லாம் வர்றது கரைக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் மிஷின்லேயே தான். இது நடவு நெல் வந்து ஃபஸ்ட்டு போட்டது வந்து அது வேறு மாதிரி ப்ராசஸ் பண்ணாங்க. அந்த வீடியோ என்கிட்ட இல்லை. அது ஏதோ ஒரு பிளாஸ்டிக் மலக்காயத கவர் மாதிரி இருந்துச்சு. அதில் போட்டு இன்னமும் தண்ணி தொளிச்சு விட்டுட்டே இருந்து அதில் பாருங்கள் அந்த வேர் பிடிச்சி எப்படி வந்திருக்குன்னு அதை அப்படியே சுரு அந்த ரோல் அப்படியே எடுத்துக்கலாம். இது மிஷினில் தான் நடவு நட போகிறோம். மிஷின் வந்து அந்த ஓரத்துலலாம் கரெக்டாக நட முடியாதுங்கிறதுனால அந்த ஓரத்தில் மட்டும் ஆளுங்கள்லாம் நட்டுருவாங்க. இப்போ பாருங்கள் இந்த அந்த கட்டு இருந்துச்சுல்ல, அது அப்படியே கேக் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து அந்த ஒவ்வொரு கேக்கை எடுத்து அதில் வச்சாங்கன்னா அது அப்படியே நட்டுட்டு போகுது. அதில் நல்ல வேர் பிடிச்சி வந்திருக்கும். அதில் தண்ணி நம்ம தொளிச்சிட்டே இருந்தோம்னா அது நல்ல வேர் பிடிச்சி வந்துருக்குது. அது எடுக்கிறதுக்கு ஈஸியாக எடுத்துட்டாங்க. இதில் போடும்போது அந்த மிஷினில் வச்சோம்னா அப்படியே அந்த கேக் ஒவ்வொரு கேக்காக காலியாகும் போது அவங்க முன்னாடி வச்சுக்கிறாங்க. அதை எடுத்து எடுத்து பின்னாடி வச்சு அழகாக நட்டுட்டு போயிடுது. இந்த மிஷினில் நட்டதுக்கப்புறம் நல்லாவே அடர்த்தியாக அடம்பாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது வந்து ஒரு 20 நாள் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பிபிடி பொன்னி தான் போட்டிருந்துச்சு. பார்த்திங்கன்னா 4 மாதம் ஆச்சுன்னா அறுப்பறுக்க ஆரம்பிச்சிடலாம். நாலு மாதத்துக்கு அப்புறமா நெல் வந்து அறுவடைக்கு தயாராகிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம இதுவும் வந்து மிஷினில் தான் இருக்க போகிறோம். அதை சொன்ன மாதிரி ஆளின் லூட்டாக இருக்கிறதுல அதுலவும் மழை புயல்லாம் சொல்லி பயமுறுத்துறாங்கன்னு சொல்லி இது டக்குன்னு வேலையும் ஆயிரும், செலவும் கம்மி அப்படிங்கிறதுனால இந்த இதை சூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட் இது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அந்த ஓரத்துலலாம் நம்ம நட்டோம்ல அதே மாதிரி அந்த கார்னரில் வந்து நம்ம கையெறுப்பு தான் அறுத்தாகணும். மிஷினில் அந்த ஓரத்தில் இது பண்ண முடியாது, வேஸ்ட் ஆயிரும். அந்த ஓரத்தில் அறுத்த பில்லை வந்து அதுக்குள்ளே போட்டாங்கன்னா பில்லு வந்து அந்த பக்கம் பின்னாடி போய் விழுந்துரும். இந்த ரைட் சைடு கார்னரில் இருக்குல்ல அதில் வந்து நெல் வந்து ஸ்டோர் ஆகிக்கும். அது ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் டிராக்டரில் வந்ததுக்கப்புறமா டிராக்டரில் கொட்டிப்பாங்க. ஒரு சிலர் என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆளுங்கள்ட்டே அறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, இப்போ இது பாருங்கள் பில்லெல்லாம் கோதர கோதரியாக தான் நம்மளுக்கு கிடைக்குது. வைக்கப்பில் வந்து கொஞ்சம்
இதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்குனால வந்து போர் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி யோசிக்கிறவங்க இது பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து ஈஸியான மெத்தடாக தான் தோணுது. வைக்கப்புல்லு வந்து இதுவே வந்து சுருள் சுருட்டி போட்டுரும். இப்படி போடுறதுனால மாடு வந்து சேதம் பண்ணாது. ஆனால் நெல் முழங்குக்குள்ளே வேலை செய்கிறதுலாம் பெரிய விஷயந்தான். நம்ம இதுக்குள்ளே வீடியோ எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளேயே மூக்குலேருந்து தும்மல் நிற்காமல் வருது. அதுவும் அங்கே பேய் காற்று வீசுது. அது வீடியோ ஃபுல்லாக எடுக்கலன்னு பார்த்து எடுக்க முடியல. அது பேய் காற்றுன்னு தான் சொல்லுவாங்க. அப்படியே அதை பில்லு அப்படியே சுற்றி ஒரு வட்டம் போட்டு சுற்றும். இப்போ இந்த டிராக்டரில் வந்து நெல்லெல்லாம் கொண்டுட்டு போயிட்டுருக்குறாங்க. மிஷினில் அறுத்தாலும் ரொம்ப நல்ல ஓரளவுக்கு ஒண்டை தான் அறுத்துருக்குது. ரொம்ப குதிரையாக எல்லாம் இல்லை. அப்படியே வரிசையாக அந்த ஒரே நேர்கோட்டில் எடுத்துகிட்டு வரவும் அந்த பில்லெல்லாம் அப்படியே லைனாக அப்படியே வந்து விழுந்துடும். இப்போ இந்த நெல்லை வந்து அந்த இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ரோல் பண்ணிடுவாங்க. ரோல் பண்ணி வைக்கப்பில் வந்து அப்படியே ரோல் பண்ணி ஒரு ரோல் இவ்வளோ அப்படின்னு கூட கொடுத்துடலாம் நம்ம. அந்த மாதிரி கூட பண்ணுவாங்க. நெல்லெல்லாம் வந்து இப்போ இந்த டிராக்டரில் ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த டிராக்டரில் எப்படி கொட்டினாங்க அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ நெல் அறுத்து முடிச்சதுக்கப்புறமா நெல் வந்து இதில் ஸ்டோர் ஆகியிருக்கும். அந்த நெல்லை வந்து இந்த டிராக்டரில் இப்போ கொட்டிகிட்ருக்குது. இப்போ இதை வந்து வீட்டுக்கு வந்துட்டு போய் மூட்டை பிரித்து மூட்டையில் இது போட்டு ஒரு மனுஷன் ஒரு வயசு சாப்பாடு சாப்பிட்றதுக்குள்ளே எத்தனை வேலை இருக்குது. இப்போ அந்த வக்கிப்பில் லைனாக போட்டுட்டு வந்துருந்துச்சுல அந்த பில்லை, அதை வந்து இப்படி ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது. அதாவது அங்கே அந்த கார்னரில் அங்கே ரோல் பண்ணிகிட்ருக்குது. அதை தூரமாக பண்ணிகிட்ருந்தாட்டி பக்கத்து போய் எடுக்க முடியல. இந்த மாதிரி அழகாக ரோல் பண்ணி வச்சிடும். இதை நம்ம அப்படியே போகிற வச்சிடலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. என்றும் அன்புடன் தீரன் விளாக்ஸ்.